நாங்கள் இந்த திராவிட இயக்கத்தினுடைய கருத்தியலில் தந்தை பெரியார் அவர்களினுடைய அறிவில் இந்த துணையில் நின்று இந்த தமிழ் தேசியத்தை நாங்கள் முன்னகர்த்திக் கொண்டிருக்கின்றோம். தமிழ் தேசியம் என்பது திராவிட இயக்கத்தின் தோளில் நின்று தமிழ் தேசியத்தை அடைகின்ற வழிதான் உண்மையான தமிழ் தேசியம் என்கின்ற அரசியலை நாங்கள் தொடர்ச்சியாக. அன்பான தோழர்களே, அரசியலில் வார்த்தை மிக முக்கியமான அதிகார களத்தை உருவாக்குகிறது. அந்த வகையிலே பிரிட்டிஷ் ஏகாதிபத்திய ஆட்சியில் நாங்களெல்லாம் இந்தியர்கள், எங்களுக்கு விடுதலை வேண்டும் என்கின்ற அரசியலை இந்திய காங்கிரஸ் கட்சி முன்வைத்த தருணத்தில் அதிலிருந்த பார்ப்பனர்கள் அந்த அதிகார மாற்றத்திற்காக ஆவல் கொண்டிருந்து மக்களையெல்லாம் திரட்டி அந்த அதிகாரத்தை பார்ப்பனர்கள் மையத்தை நோக்கி நகர்த்த வேண்டும் என்கின்ற தருணத்தில் கிட்டத்தட்ட 100 வருடங்களுக்கு முன் 1916 ஒரு புது வார்த்தை அறிமுகப்படுத்தப்படுகிறது. அது பார்ப்பனல்லாதோர் அறிக்கை என்கின்ற முழக்கமாக இந்திய அரசியலில் விடியலாகிறது. இந்த பார்ப்பனல்லாதோர் என்கின்ற இந்த வார்த்தை அன்றைய காலத்தில் மிகப்பெரிய அதிர்ச்சியை இந்திய அளவில் ஏற்படுத்தியது. இன்று வரை இந்தியாவிற்கு உண்மையான விடுதலை வேண்டும் என்றால் இந்த பார்ப்பனல்லாதோர் ஆட்சி முறையும் அதிகார முறையும் ஏற்பட்டால் ஒழிய இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்கள் விடுதலை அடைந்து விட முடியாது என்பதை 100 ஆண்டுகளுக்கு முன்பு அறிவித்தார். இந்த பார்ப்பனல்லாதோர் அறிக்கை அதை முன்வைத்து அந்த எழுச்சியை எதிர்த்து தொடர்ச்சியாக நடந்த விவாதங்களை மீறி இந்தியாவிலே திராவிடர் இயக்கம் என்கின்ற இந்த அரசியல் பண்பாட்டு இயக்கம் இப்பொழுது உயிர் கொண்டு எழுந்து நிற்கிறது. 100 வருடங்களுக்கு முன்பு இந்த இயக்கம் சாதித்த அந்த சாதனைகளை 1990களில் மண்டல் கமிஷன் முன்பாக இந்தியாவில் இருக்கக்கூடிய பிற மக்கள் ருசிபார்க்க துவங்கியிருக்கிறார்கள். இதற்கெல்லாம் அடிகோலாட்டுகின்ற ஒரு பணியை பார்ப்பனல்லாதோர் இந்த பிரகடனம் செய்திருக்கிறார். அன்பான தோழர்களே, இந்தியம் என்கின்ற வார்த்தை அது இந்துத்துவத்தினுடைய பார்ப்பனியத்தினுடைய தேசிய அரசியலாக அடையாளமாக முன்வைக்கப்பட்ட தருணத்தில் அதற்கு மாற்றாக எதிராக முற்போக்கு வார்த்தையாக திராவிடர் என்கின்ற அந்த அரசியல் முன்வைக்கப்பட்டது. அந்த திராவிடர் என்கின்ற அரசியல் தான் கலை பண்பாடு அறிவுத்துறை என அனைத்து துறையிலும் எழுந்து நின்று இன்று தமிழகத்தின் ஆட்சியை கட்டுப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அன்பானவர்களே, 100 ஆண்டுகள் கடந்த பிறகும் இந்த பார்ப்பனல்லாதோர் அறிக்கை முன்வைத்த இந்த அரசியலை எத்தனை தூரம் நாம் வலுவாக எடுத்துச் சென்றிருக்கிறோம் என்பதைத்தான் இப்பொழுது நாம் முக்கியமாக விவாதிக்க வேண்டிய கட்டாயமாக இருக்கிறது. அந்த வகையிலே பார்ப்பனர்கள் தங்கள் அதிகாரத்தை பலப்படுத்திக் கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பை தமிழகத்தில் அவர்கள் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய தருணத்தில் இந்த மாநாடு ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க மாநாடாக இருக்கிறது. இது ஏன் ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க மாநாடு? 100 ஆண்டுகளுக்கு முன்பு எப்படிப்பட்ட சூழலில் இந்த பிரகடனம் உருவாக்கப்பட்டதோ 100 வருடம் கழித்து அப்படியான சூழலை மறுபடியும் இங்கே இந்திய தேசியவாதிகள், பார்ப்பனவாதிகள், பாரதிய ஜனதா கட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழலில் நாம் ஒரு போர் முழக்கத்தை முன்வைக்கக்கூடிய ஒரு மாநாடாக இந்த மாநாடு இருக்கிறது. 1945 தந்தை பெரியார் அவர்கள் சொல்லுகிறார், பிரிட்டிஷ் ஆரிய ஒப்பந்த ஏகாதிபத்தியத்தை ஒழிக என்று ஒழிக்க வேண்டும் என்று அறிமுகம் விடுகின்றார். அதுபோலத்தான் இப்பொழுது மேற்குலகத்தோடு கைகோர்த்து உலகமயமாக்கல் கொள்கையோடு பார்ப்பனியம் ஒரு பயங்கரவாதமாக எழுந்து நிற்கிறது. இந்த பார்ப்பனியம் இதனுடைய தலைமைச் செயலகமாக செயல்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய RSS சில வருடங்களுக்கு முன்பு வெளியிட்ட அந்த செய்தியிலே அவர்கள் ஒன்றை சொல்லுகிறார்கள், இந்துத்துவத்தை இந்த பார்ப்பனியத்தை வேறெடுத்த தமிழகத்திலே இந்த திராவிட இயக்கத்தை வேறக்கூடிய ஒரு வன்மமிக்க அரசியல் மீண்டெட வேண்டிய அவசியம் இருக்கிறது என்பதை முன்வைக்கிறார்கள். வன்மம் மட்டுமே அரசியலாகவும் சூழ்ச்சி மட்டுமே யுக்தியாகவும் முன்வைத்திருக்கக்கூடிய இந்த பார்ப்பனிய இந்துத்துவம் இப்பொழுது வன்மத்துடன் எழுந்து நிற்கிறது, சூழ்ச்சியோடு தமிழகத்தை சுற்றி வருகிறது. இந்த இடத்தில்தான் தந்தை பெரியார் அவர்கள் கொடுத்த அந்த கைத்தடியை நாம் சுயமரியாதையோடு எழுந்து நிற்க வேண்டும் என்பதற்காகவும் அந்த கைத்தடியை பயன்படுத்த முடியும். ஆரிய பார்ப்பனர்களை அடித்து விரட்டவும் அந்த கைத்தடியை பயன்படுத்த முடியும். நமக்கு மேல் இருக்கக்கூடிய ஒரு பிடிப்பை பிடித்து மேலே ஏறுவதற்கும் அந்த கைத்தடி தான் பயன்பட போகிறது. அதுதான் தமிழ் தேசியமாக இருக்கிறது.
இந்த கைத்தறியை மறந்துவிட்டு தமிழ் தேசம் அமைத்துவிட முடியாது. தமிழ் தேசம் என்பது, தமிழ் தேசியம் என்பது இந்த மாநிலத்திலே கடந்த 60-70 வருடங்களாக சமூக புரட்சியை, பண்பாட்டு புரட்சியை, அடித்தட்டு மக்களினுடைய புரட்சியை, அவருடைய விடுதலையை, அவருடைய சுயமரியாதையை நிறைவேற்றிட வேண்டும், உறுதிப்படுத்திட வேண்டும் என்று போராடிய திராவிட இயக்கத்தினுடைய அந்த கோட்பாட்டு நீட்சியிலும், இங்கே பொருளாதார விடுதலை வேண்டும் என்று சொன்ன மார்க்சிய சிந்தனையுடைய கூறுகளையும், தமிழ் மொழியை மீட்டெடுக்க வேண்டும் என்ற தனித்தமிழ் இயக்கத்தினுடைய முழக்கத்தை இணைத்துத்தான் தமிழ் தேசியம் உருவாகிறதே ஒழிய திராவிடத்தை எடுத்து உருவாக்கக்கூடிய தமிழ் தேசியம் என்பது இந்திய அரசின் கைகூலித்தனமாக தொடர்ந்தோம். ஆக இந்த ஆரியத்துக்கு சாமரசம், சமரசம் வீசி சமரசம் செய்து கொள்ளுகின்ற இந்த வலதுசாரி தமிழ் தேசியத்தை வீழ்த்துகின்ற பொறுப்பு எங்களுடைய. அந்த அரசியலை வீழ்த்துகின்ற ஒரு போராட்ட களத்தை நாங்கள் நிச்சயமாக ஒருபொழுதும் கைவிடப் போவதில்லை. தமிழ் தேசியம் என்பதனுடைய அடித்தளத்தை தந்தை பெரியார் அவர்கள் அமைத்துக் கொடுத்திருக்கின்றார், அந்த முழக்கத்தை ஏற்படுத்தி கொடுத்திருக்கின்றார், முற்போக்கு சிந்தனையை அவருக்கு வகுத்துக் கொடுத்திருக்கின்றார்.